நீங்கள் உங்கள் வங்கியிலே ஆதார் அட்டையை கொண்டோ பான் கார்டை கொண்டோ நீங்கள் பணத்தை செலுத்துகிறீர்கள் என்றால் அடுத்த நிமிடத்தில், அடுத்த நொடியில், அடுத்த கணத்தில் நீங்கள் அதே நீங்க போய் உங்களுடைய இன்டர்நெட்ல எடுத்துட்டு போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வெப்சைட்டை திறந்து உங்க பான் கார்டை வச்சு லாகின் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்க கணக்கு அதுல வந்துருக்கு. ஆக ஒட்டுமொத்த மக்களினுடைய சேமிப்பு என்ன, அவனுடைய பணத்தினுடைய கையிருப்பு என்ன என்பதை நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவன் பார்க்க முடியும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பல கோடி பேத்தினுடைய கணக்கை அவன் பார்க்க முடியுது. ஆக 2 லட்சத்துக்கு மேல யாரெல்லாம் பணம் போட்டான்னு சொல்லி ஒரு சாப்ட்வேர்ல போட்டானால் அடுத்த வினாடியில் அத்தனை கோடி மக்களினுடைய பெயர் பட்டியலும் விவரங்களும் விலாசமும் அவர்களுடைய வங்கி கணக்கு, அவர்களுடைய ஆதார் அட்டை கணக்கு, பான் கார்டு அட்டை கணக்கு, ரேஷன் கார்டு கணக்கு அனைத்துமே வந்துடும். அத்தனை வந்துடும் உங்களுடைய இன்சூரன்ஸ் வரைக்கும். உங்களுடைய இன்சூரன்ஸ், உங்களுடைய லைசன்ஸ், நீங்க எதெல்லாம் வச்சிருந்தீங்களோ அத்தனையும் கொடுத்துரும். நீங்க என்னெல்லாம் கொடுத்தீங்களோ உங்க கண்ணினுடைய அந்த படிமத்தையும் சேர்த்து கொடுத்துடும். அதுக்கப்புறம் இது அரசு நினைத்து அரசு என்ன செய்ய போகிறது என்றால் உங்களுடைய சேமிப்பிற்க உங்களுடைய வரி அந்த வருமான வரிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணத்திற்கான வரியை அவர்கள் உங்களிடத்திலிருந்து வசூலிக்க போகிறார்கள். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி கேட்க போறது இல்ல, வங்கியிலிருந்து நேரடி எடுத்துட்டு போயிடறப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்க போறதே கிடையாது. அதை உங்களோட வங்கியிலிருந்து நேரடியாக இந்த அரசு திருடப் போகிறது. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்கள் உங்கள் வருமானத்திற்கும் அதிகமான அளவிற்காக பணம் இருப்பதாக அரசு நம்பினால் 200 மடங்கு உங்களுடைய சேமிப்பு பணத்திலிருந்து அரசு வரியாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா நீங்க 5 லட்சம் ரூபாய நீங்க சிறுக சிறுக சேமிச்சு பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய மீதி இருக்கிற 2 லட்சம் ரூபாய்க்கு அவன் கிட்டத்தட்ட 20% அளவில் அவன் 50,000 ரூபாய் உங்களிடத்துல வரி வசூலிக்க போகிறான். இது ஏதோ ரகசியமாக அல்ல, இந்திய அரசு வெளியிட்ட அறிக்கைகள் பகிரங்கமாக இருக்கிறது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்குது, ஒரு கொள்ளை கூட்டக்காரன், ஒரு திருடன், ஒரு நேர்மையற்ற பொய் சொல்லக்கூடிய, ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அரசாக இந்திய அரசு இருக்கிறது என்றால் அது சொல்லக்கூடிய திட்டத்தை எல்லாம் புறக்கணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.